ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்தியான அதே சமயத்துல டேஸ்டியான நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டி, அப்புறம் ஹெல்தியும் கூட. எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோல போலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சூப்புக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு நல்லா மணம் வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து 1/4 கிலோ சின்ன வெங்காயம், அதை வந்து 1-2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா நச்சுட்டு சேர்த்துக்குவாங்க, அதுவுமே நெஞ்செலும்பு சூப்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 1-2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்க, நல்ல கண்ணாடி பதம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன சேர்க்க போறோம்னா, 1/2 கிலோ நெஞ்செலும்பு சேர்த்துக்கலாம். அதனால கிளீன் பண்ணிட்டு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு 1 தடவை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா 2 தக்காளி பெரிய தக்காளியா சேர்த்துக்கிட்டேன். 2 தக்காளி பெரிய சைஸ்ல எடுத்துக்கிட்டேன். இதே மீடியம் சைஸா இருந்தால் நீங்க 3 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் மைல்டா தான் செய்யறேன், அதாவது இது வந்து வயிற்று புண்ணுக்கெல்லாம் கூட இது ரொம்ப நல்லது இந்த சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா. அதனால பச்சை மிளகா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. இல்ல நல்லா காரசாரமா இந்த சூப் வேணும்னா நீங்க பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம், மிளகு தூளும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்ப கலந்துட்டு 1 தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப எலும்பு வந்து அதுவே தண்ணி விட்டு வத்தணும், அது வரைக்கும் இப்ப நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு ஃபுல் சிம்ல வச்சிருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அதுவே தண்ணி விட்டு வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, தண்ணியெல்லாம் அதுவே நல்லா விட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த தண்ணி நல்லா வத்தி ட்ரை ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். தக்காளியெல்லாம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா இந்த எலும்பு வந்து எப்படி 5-6 விசில் நம்ம விடுவோம் இல்லையா, அப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லாவே கரைஞ்சு போயிடும். ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட் சேர்த்துட்டு 1 தடவை மிக்ஸ் பண்ணால் போதும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 1-3 மினிட்ஸ் இதை மூடி வச்சிடலாம். நான் 1-3 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்றேன் பாருங்க. நல்லா ஆயில்லாம் செப்பரேட் ஆயிடுச்சு, நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து 1 டீஸ்பூன் மட்டும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு சேர்க்கிற மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா சேர்க்க வேணாம். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது நல்ல மணமா இருக்கும், அந்த எலும்புல இருக்க கவுச்சி எல்லாம் போய் நல்ல வாசனையா இருக்கும் சூப் நம்ம குடிக்கும் போது கூட. இப்ப இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா மிளகு சீரகத்தூள் இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், நல்ல ஃப்ளேவரா இருக்கும். அதுக்கப்புறமா சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்ல மணமா இருக்கும். சேர்த்துட்டு இதை 1 தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு சத்தே இல்லாம சில குழந்தைங்க இருப்பாங்க, அப்படி இருந்தா கண்டிப்பா இந்த நெஞ்செலும்பு சூப் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இப்ப பாருங்க, நல்ல ஆயில்லாம் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப வந்து 1/6 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நான் இந்த நெஞ்செலும்பு சூப் செய்யறேன். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே இந்த மாதிரி நெஞ்செலும்பு சூப்லாம் வச்சு கொடுத்து பாருங்க, சளி வந்து உடனே சரியாயிடும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போவே உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு தண்ணி பார்த்துக்கோங்க, கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு. சூப்னா பொதுவாக தண்ணியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்தீங்கன்னா இந்த சூப்பே நல்ல மணமாக இருக்கும். சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் 4-5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எலும்பு நல்லா சாஃப்டாக வெந்துடும். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணும் போதே நல்ல கம கமன் வாசனையா இருக்கு, வீடே நல்ல வாசனையா இருக்கு. இப்ப கேஸ் ஆன் பண்ணிருங்க. கேஸ வந்து ஃபுல் சிம்ல வச்சிடலாம். அடுப்பு வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா மல்லித்தலை தூவிக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சூப்பு. இது வந்து குழந்தைங்களுக்கு சாதத்துல நிறைய ஊத்தி பிசைஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம குடிக்க கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப கடைசியா 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த எலும்பில் ஊட்டி இருக்க கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இட்லி தோசைக்கு நிறைய ஊற்றி இந்த மாதிரி கொடுத்து பாருங்க, குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இல்லை சும்மா ஒரு பவுலில் ஊற்றி பிளெயினாக குடிக்க கொடுத்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்தியான ஒரு போன் சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வேணும்னா மறக்காம நம்ம ஷாயிஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவுமே ஹாப்பியா இருங்க, பி பாசிட்டிவ், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.